நடித்தா ஹீரோவாக 50 படம் நடித்த பிறகு தான் அடுத்து நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிப்பேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்த ஒரே நடிகர் ராமராஜன். ஏன்னா 45வது படம் சாமானியன் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதனுடைய ஆடியோ லான்ச் கூட சமீபத்தில் சென்னை வடபழனியில் உள்ள கமலா தியேட்டரில் நடந்தது. அந்த தியேட்டர் வாசலில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், வெளியூர்கள் இருந்து வேனெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பேனர்லாம் கட்டி ராமராஜன் ரசிகர் மன்றம், கரகாட்டக்காரன் ராமராஜன் ரசிகர் மன்றம், மில் தொழிலாளி ராமராஜன் ரசிகர் மன்றம், அவருடைய பட எந்தெந்த படத்தில் நடித்தாரோ அவ்வளோ ராமராஜனுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குது அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஏன் இவ்வளோ பெரிய பிடிவாதம் இருக்குது அப்படின்னு அது என்னன்னு தெரியல வந்து. ஏன்னா ராமராஜன் ஒரு வெள்ளி விழா நாயகனாக, அதை தாண்டி கரகாட்டக்காரன் ஒரு படம், அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ரஜினி கமலுடைய மார்க்கெட்டையே கொஞ்சம் ஆட்டி பார்க்குறேன். இது கூட ஒரு தகவல் உண்டு. ரஜினியை தாண்டி 1 ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்கினது கூட ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு படத்திற்காக ரஜினி படமும் இவர் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை, கிளாஷ் ஆக போகுது ரெண்டு படமும் அப்படின்னா ரஜினியே ஃபோன் பண்ணி ராமராஜனுக்கு என் படம் ரிலீஸ் ஆகுது ராமராஜன், நீங்கள் ஒரு 3 வாரம் கழிச்சு வாங்க தள்ளி வாங்க அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. மேபி கமல்லாம் இவருக்கு வந்து ஒரு போட்டியாளராக நினச்சிருக்க மாட்டார் வந்து கமலுடைய, ஏன்னா குறைச்சி மடிப்பு இல்லை. கமல் வந்து ஒரு சினிமாவில் வேறொன்றி இருந்த நபர். வந்து அவருக்கு தெரியும் யார் பூமுன்னு வருவாங்க, யார் பெரியது வருவாங்க, எவர் யார் எத்தனை நாள் இருப்பாங்க, இந்த புகழோட இதெல்லாம் அவருக்கு தெரியும். வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளரான அது அது ஒரு கமலுடைய ஒரு திமுருடைய உச்சன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த டாப்பிக்குள்ளே பார்க்க வேணாம். ராமராஜன் அப்படி ஒரு பெரிய பீக்கில் இருக்கார். இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இட் படங்கள் வருது. ஒரு கட்டத்தில் இட் படங்கள் அப்படியே சரிவை கொடுக்குது. மடமடமடன் படங்கள்லாம் சரிவில் விழுது. வந்து எப்படி வந்து கிராஃபில் ஏறினாரோ அதே அளவில் இறங்குறாரு. ஒரு கட்டத்தில் காணாமல் போகிறார். இந்த ஏறினதுக்கும் இறங்கிறது கூட ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. வந்து இந்த மடமடமடன் படங்கள் கீழே எல்லா படமும் ஃபெயிலியர் ஆச்சு இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னா, அப்பொழுது இருந்த இவர் பீக்கில் வளர்ந்துட்ட சமயத்தில் பெரிய நிறுவனங்கள், சினிமா நிறுவனங்கள் ராமராஜன் போய் கால் ஷீட் கேட்டப்போ, இல்லை உங்களுக்கெல்லாம் நான் தர முடியாதுங்க கால் ஷீட் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியேன். அவர் வந்து ரொம்ப பணிவாக வந்து, இல்லைங்க ப்ளீஸ் உங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் கேட்டிங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் வந்து சாதாரணமாக சாமானியர்கள், என்னுடைய டிரைவர், என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர், என்னுடைய மேக்கப் மேன் பிஆர்ஓ இவர்களை நான் ப்ரொடியூஸராக காமிக்கிறோம். சரி, இவங்களுக்குலாம் அவ்வளோ பணம் இருக்கா ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் இப்போ ராமராஜன் நடிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும், அது ஃபைனான்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ மாதிரியான செலவெல்லாம் அப்போ கிடையாது. வந்து ராமராஜனுக்கு உங்களுக்கு ஏதாவது அவுட்டோரில் எடுத்து மாதிரி ஒரு ஒரே ஒரு கிராமத்தில் எடுத்து மாதிரி ஃபுல் படத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். கிராமமே கிடைக்கலனா கூட சிவாஜி கார்டன் மாதிரியான ஏரியாக்கள்லாம் அப்போ இருந்தது. இப்போ டிஎல்எஃப் வந்துருச்சு. அப்போ சிவாஜி கார்டன் ஒரு ஏறக்குறைய ஒரு மினி கிராமம். அது வந்து இங்கே வயல்வெளி, மாட்டு வண்டி, வரப்பு, பம்பு செட்டு எல்லாமே அதில் இருக்கும். வந்து அதுக்குள்ளேயே படம் முடித்தவங்களாம் உண்டு. ராமராஜனுக்கு ஒன்று ஒரு 15 நாள் கால்ஷீட் கொடுத்தாருன்னா ஏக்தம் படத்தை முடிச்சு கொடுக்குற அளவுக்குலாம் இருந்தது. இதுக்கு தான் சொல்ல வந்தது. அதுமாரி தன்னை மாதிரி கஷ்டப்பட்டவர்களை வந்து ப்ரொடியூசராக மாற்றினார். ஒரு கட்டத்தில் இவங்க தான் கடுப்பாயிட்டாங்க. இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து என்னையா நாம் கேட்டு கால்ஷீட் கொடுக்கல, அதனால் வந்து அந்த கிராஃப்லேருந்து இறங்கிறதுக்கு அவர்களும் ஒரு காரணம்னு அப்போ பேசப்பட்டது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கரகாட்டக்காரன் படம் வந்து ஒரு எதிர்பாராத வெற்றி. பட்டி தொட்டி எங்கே பட்டையை கலப்புது. தென்னிந்திய சினிமாவில் உள்ள முக்கிய நடிகர்லாம் கொஞ்சம் மெர்சல் ஆகிறாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இங்கே உள்ள டாப் ஹீரோக்கள்லாம் கூட யார் யா அது தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ராமராஜன் ஒருத்தராக வருஷக்கணக்காக ஹவுஸ்ஃபுல்லில் ஓடுது இந்த படம், கொண்டாடுறாங்க. அதாவது ஏபிசி 3 சென்டர்லேயும் ராமராஜனுக்கு பிஎன்சி ஆடியன்ஸ் தான், 7லேயும் பிச்சு கட்டின்னு ஓடுது அந்த படம். யார் இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் முடிஞ்சிட்டு ஒரு ஏவிஎம்மில் ஒரு பட பூஜைக்கு வராரு ராமராஜன். அந்த ஆர்காடு ரோட்லேருந்து உள்ள ஏவிஎம்குள்ளே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு 300-400 பேர் அவர் பின்னாடி வராங்க. நீங்கள் அந்த காலகட்டங்களில் ஏவிஎம் உள்ளலாம் அவ்வளோ சீக்கிரம் சாதாரண ஆட்கள்லாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாது. வந்து 3 இடத்துல வாட்ச்மேன் இருப்பாங்க, 3 கேட்டை தாண்டி தான் உள்ளே போக முடியும். நீங்கள் ஃப்ளோருக்குள்ளலாம் அவ்வளோ ஈஸியாகலாம் போயிட முடியாது. அவ்வளோ பேர் உள்ளே வராங்க, அது மிரண்டு போகிறாங்களாம் வந்து. இதுக்கு என்ன காரணம்னா அப்படி ஒரு கிரேஸ் வந்துடுது. ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, கரகாட்டக்காரன் முடிச்சிட்ட பிறகு ராமராஜனுக்கு வந்து ஒரு பர்த்டே ஒன்று வருது, ஒரு பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் இப்போ தான் வந்து நீங்கள் பேப்பரில் ஆடு கொடுக்கணுமா, சினிமா ஆடு கொடுக்கணுன்னா ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. குவார்ட்டர் பேஜ், ஹாஃப் பேஜ் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெலாம் கொண்டு, அந்த காலகட்டங்களில் வந்து
முழு பக்க விளம்பரம் அது, ஒரு தினத்தந்தியில் வந்து ஒரு முழு பக்கமும் வந்து விளம்பரம். அப்படி ஒரு ராமராஜனுடைய பிறந்த நாளுக்கு கிட்டத்தட்ட 37 பக்கம் விளம்பரம், ஃபுல் பேஜ் ஆடு, கிட்டத்தட்ட 37 படங்கள் வந்து அவருக்கு வரிசையாக வந்து இருந்திருக்கு. ஏறக்குற ராமராஜனுடைய ஸ்பெஷல் எடிஷன்னு அந்த இது ஓட்டுறாங்க, வெளியே வருது, மிரண்டு போகிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நடிகர், சரி ராமராஜன் யாருன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ, ஏன்னா இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எங்க சாமானியன் ஒரு படம் லைட்டு நடக்குது, பெரிய இதுவெல்லாம் ஆகுது, இப்போ உள்ள இந்த 2K கிட்ஸ்களுக்கு ராமராஜன் யாருன்னு தெரியணுங்களே அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன். வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ராமராஜன் யாருன்னு வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு தான் அந்த படத்தை தொடங்கணும், அப்போ தான் தெரியும் அப்படின்னு. மேபி இந்த படம் ஓடுமா ஓடாதா, ஏன்னா ராமராஜனுடைய பழைய ராமராஜன் மாதிரியான உருவம்லாம் இப்போ மாறி போயிடுச்சு, அதை தாண்டி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தது, யாருமே எதிர்மே நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. மஞ்சிமல் பாய்ஸ்லாம் ஓடிச்சுன்னா எந்த பெரிய ஆச்சரியம் வந்துடும், இல்லை நல்ல கதை தான், ஏதாவது எதிர்பார்த்தாங்களா. அதுமாதிரி சாமானியன் ஓடினாலும் ஓடலாம் வந்து, மேபி வந்து சொல்கிறதுக்கு வந்து. இப்போது ராமராஜன் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருக்கார், அவருடைய எத்தனை படம் ஆடு கொடுத்துருக்காங்க, ரைட்டு, அப்படி ஒரு கிரேஸ் இருக்குது. யார் இந்த ராமராஜன் வந்து, மதுரை மேலூரில் ஒரு தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குற ஒருத்தர் வந்து சினிமாவில் இயக்குனர் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக, டெய்லியும் சினிமா பார்க்கணுன்றதுக்காக தியேட்டரில் போய் வேலை செய்கிறார். அவர் பிற்காலத்தில் வந்து மதுரையில் வந்து ஒரு சினிப்பிரியான்னு ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸே கட்டுறாரு, அப்புறம் நஷ்டமடைந்து அந்த தியேட்டரை வந்து விற்றுடுறாரு. பாருங்க, ஒரு மதுரையில் வந்து மேலூரில் வந்து ஒரு தியேட்டரில் டிக்கெட் கொடுத்த ஒருத்தர் மதுரை மாநகரத்திற்குள் சினிப்பிரியான்ற ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி அது ராமராஜனுடைய தியேட்டர்ன்ற அளவுக்கு மாறுது. முனிச்சாலையில் இருந்து அந்த பேர் வந்து குமரேசன், சென்னைக்கு வராரு, இயக்குனர் ராமநாராயணன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு, படங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் இல்லை நளினியை லவ் பண்ணுறாரு, அதெல்லாம் போயிட்டுருக்கு. அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ராமநாராயணன் படங்களில் நளினி நடிச்சிட்டு இருக்காங்க, தன்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்கிறாங்க, வீட்டில் போய் ராமராஜன் பொண்ணு கேட்குறாரு, பொண்ணு கேட்டு ராமராஜன் அங்கே அவமானப்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருந்து, அப்புறம் நளினி ரொம்ப இறக்கப்பட்டு கட்டினா இவரை தான் கட்டுவேன்னு சொல்லி, அப்புறம் புரட்சித் தலைவர் MGRஉடைய தலைமையில் திருவேற்காட்டில் அவருடைய திருமணம் நடந்து, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையாச்சு. இப்போ நளினியுடைய அந்த குழந்தைகள்லாம் திருமணம் நடந்து அவங்க நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. நளினியோட மகள் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ராமராஜனை பற்றி, தன் அப்பாவை பற்றி ஒரு உருக்கமான ஒரு பெரிய பிரமாதமாக இருந்தது. என்னதான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பிரிஞ்சிருந்தாலும் எங்கள் மீது ஒரு தனி பாசம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து இப்படியாப்பட்ட ஒரு குமரேசன் வந்து ராமநாராயணன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்புறம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வி அழகப்பன் ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஹீரோ யாருன்னு சொன்னால் பெரிய பஞ்சாயத்தாயிடம், அப்போ பீக்கில் இருந்தார் அந்த ஹீரோ. இவர் போய் கதை சொல்ல போகிறோமெல்லாம் அவர் வந்து மொக்க குலைக்கிறார். இவர் வந்து மொக்க குலைக்கிறாருன்னா அவமானப்படுத்துகிறார், இவர் வந்து இது பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப எரிச்சல் ஆகிறார், என்னையா நம்ம கதைக்கு தான் ஹீரோ, ஹீரோவுக்காக கதை இல்லை, இந்த கதையை வச்சு ஒரு சாமானியனை நடிக்க வச்சு சாமானியன் நம்ம ஜெயிச்சு காட்டணும்பொழுது ஒரு ராமநாராயணன் அவர்களை வந்து ஒரு நாள் பார்க்க போகிறாரு. வி அழகப்பன் பார்க்க போகும்போது அந்த அசோசியேட் டைரக்டருடைய அவர் பார்க்குறாரு, நம்ம கதைக்கு சரியாக இருப்பார் இவர், இவரை பண்ணிடலாம், இவரை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவரை நடிக்க வைக்கிறார். அந்த படம் தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஊர். குமரேசன் அங்கே தான் ராமராஜனாக மாறுகிறார். அப்புறம் வந்து நம்ம ஒரு பாட்டுக்காரன் ஒரு படம், அந்த படத்தில் ஒரு படம் முழுக்க ஒரு ஒரு காஸ்டியூம் என்னென்னா வெறும் டவுசருங்க, ஒரு டவுசர் ஒரு துண்டு. நீங்கள் 16 வயதுல அப்புறம் சில படங்கள்லாம் கூட கமலஹாசன் கோமலம் கட்டி நடித்தார், கோமலம் கட்டி நடித்தாருன்னு ஒரு 2-3 சீன் தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் பேண்ட்டோ வேஸ்ட்டியோ போட்டு வேஸ்ட்டு கட்டி நடிச்சிருப்பார் வந்து. ஆனால் ஆனால் இவர் படம் முழுக்கவே வந்து ஒரு டவுசர் தான் காஸ்டியூம், வந்து டவுசர்லேயே நடிக்கிறார். அப்படிலாம் கிசு கிசு அப்படி தான் எழுதுவாங்க, வந்து டவுசர் நடிகர் அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் வந்து பசுநேசன் அப்படின்னு எழுதுவாங்க நிறைய, இப்போ இந்த பசுமாட்டு கூடலாம் நடித்ததுனால பசுநேசன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படியாக வந்த ஒரு நபர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த கிராஃப் இறங்குது, அப்புறமா வந்து அதிமுக கட்சியில் சேர்றாரு, அப்புறம் MP பதவி வருது, ஒரு பெரிய விபத்து வருது, விபத்திலிருந்து உயிர் போகின நிலையில் அவரை மீட்டு கொண்டு வந்து காப்பாற்றியது மறைந்த ஜெயலலிதா மாதா அவர்கள் தானே. அந்த விசுவாசம் அவர் கடைசி வரைக்கும் இருந்தது. அப்புறம் உருவங்கள்லாம் மாறுது, பிழைச்சி வந்துக்கிறாரு, கொஞ்சம் நிலைமை வந்து பொருளாதார ரீதியாக அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுது. போர் ஒரு வளசரவாக்கு மாதிரியான ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமில் வாடகைக்கு தங்குறாரு. எப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து எப்படி வந்து தங்குறாரு, எல்லாம் வந்து தியேட்டர் கட்டெல்லாம் வித்தாச்சு,
ஆனால் தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு வருது. இல்லை என்னால் பண்ண முடியாது. நான் வந்து 50 படம் ஹீரோவாக பண்ணால் தான் பண்ணுவேன். அப்படின்னு பண்ணது பார்த்திங்கன்னா 44 படம் தான். யார் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு வேளாண் ஒரு படம் கூட ஆரம்பித்து, அப்புறம் ரோஜா நடித்து அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு 2002. என்னாச்சுன்னு தெரியல. இப்போ ரைட்டு சாமானியன் ஒரு படம், 45வது படம், இன்னும் 5 படம் பாக்கி இருக்குது அப்படின்னு. இந்த சாமானியன் வெற்றி பெற்று அமோகமாக ஓடினால் அடுத்த ஒரு 5 படத்துக்கு வந்து ராமராஜனுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, ரைட்டு கொண்டு வருவாங்க. இந்த பிடிவாதத்திற்கான காரணம் என்னென்னு தெரியவே இல்லை. ஓகே, இதையெல்லாம் தாண்டி ராமராஜன் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல நின்றுருக்காரு. சாமானியன் படம் ஓடுறதும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள்.